யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் திருக்குறள் அதிகாரம் தொண்ணூத்தெட்டு பெருமை அதில் எட்டாவது குரல் குரல் எண் என்றால் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு முதல்ல பெருமை என்றால் ஒருவன் தன்னுடைய திறமையில் தனக்கு உள்ள தன்னம்பிக்கையினால் தன்னை சிறப்புள்ளவனாக எண்ணும் ஒருவித உணர்ச்சி என்று பொருள் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து இல்லை பணிமாம்னா அடக்கமாக நடந்து கொள்ளுமாம் என்றும் என்றால் எப்பொழுதும் சிறுமைனா அற்பத்தனம் அணியுமாம் என்றால் அணிந்து கொள்ளுமாம் என பொருள் கொள்ளலாம் பெருமை மனப்பான்மை எப்பொழுதும் பணிவாக அதாவது அடக்கமாக நடந்து கொள்ளும் அதற்கு மாறான சிறுமை மனப்பான்மையோ தன்னைத்தானே புகழ்ந்து தனக்குத்தானே மாலை சூட்டி கொள்ளும் ஒரு மாணவன் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநிலத்திலேயே முதல் மாணவனாக தேறினான் அவனது பள்ளியில் சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவனை மிகவும் கொண்டாடினர் ஊடகத்துறையிலிருந்து அவனை பேட்டி எடுக்க போட்டா பாட்டி நடந்தது அவன் பேட்டி கொடுப்பதற்கு முன் அனைவர் முன்னிலையிலும் பொத்தென்று தனது வகுப்பாசிரியர் கால்களில் விழுந்தான் அவனது கண்கள் ஆனந்தக் கண்ணீர் ஒழிந்தன எனது இத்தகைய பெருமைக்கு எனது வகுப்பாசிரியரே காரணம் என கண்ணீர் மல்க அவன் கூறினான் இதுதான் பெருமையிலும் பணிவு வகுப்பாசிரியர் உடனே தம்பி நான் மட்டும் காரணமல்ல உனது தாய் தந்தை உனக்கு தந்த ஊக்கமும் ஒத்துழைப்புமே இந்த வெற்றிக்கு காரணம் என்று பேட்டி கொடுத்தார் ஆசிரியர் நினைத்திருந்தால் நான் தான் இந்த மாணவனுக்கு அதைப்படி இதைப்படி படி இவ்வாறு படி என்று பலவிதமாக யோசனை வழங்கினேன் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் அவ்வாறு கூறவில்லை அதுவே ஆசிரியரின் பணிவான பெருமை பணியுமாம் பெருமை என்பது இதுவே கைக்கு அணிகலன் வளையலோ மோதிரமோ கிடையாது கைக்கு அணிகலன் நல்ல தர்ம செயல்களே கழுத்துக்கு அணிகலன் தங்கச்சங்கிலி கிடையாது நன்மை பயக்கும் சொற்களே வள்ளுவரின் பார்வையில் சிறுமைக்கு அணிகலன் தன்னைத்தானே வியந்து கொண்டாடுவதே மகாபாரதத்தில் போர் முடிந்தது துரியோதனன் கொல்லப்பட்டு விட்டான் அர்ஜுனன் கிருஷ்ணன் சாரதியாக இருக்கும் தன் தேரில் இருந்தபடியே போர்க்களத்தை சுற்றி பார்த்தான் என்னை விட சிறப்பான வீரன் எவன் இருக்கிறான் என்று வெற்றி பெற்ற பெருமிதம் அவன் மனதுக்குள் புகுந்து கொண்டது கிருஷ்ணன் அர்ஜுனா நீ ஏன் இன்னும் தேரில் நின்று கொண்டிருக்கிறாய் சீக்கிரம் இறங்கு என்று கடைந்துரைத்தார் கிருஷ்ணா ஒரு தேரோட்டிதான் தேரிலிருந்து வீரன் ஒருவனை கைகளை பிடித்து இறக்கிவிட வேண்டும் என்ற வழக்கம் உனக்கு தெரியாதா நீ அவ்வாறு செய்தால் எனக்கு பெருமையாக இருக்கும் அல்லவா என்றான் அர்ஜுனன் இதைத்தான் வள்ளுவர் சுட்டிக்காட்டுகிறார் சிறுமை தன்னைத்தானே வியந்து புகழாரம் சூட்டிக்கொள்ளும் என்று கிருஷ்ணன் மீண்டும் கண்டிப்புடன் அர்ஜுனா இறங்கு என்று கூற அவன் வருத்தத்துடன் தேரை விட்டு இறங்கினான் தேர் அருகே நிற்காதே சற்று தள்ளி நில் என்று கிருஷ்ணன் மீண்டும் உத்தரவிட்டார் அர்ஜுனன் சிறிது நகர்ந்ததும் கிருஷ்ணரும் தேரை விட்டு இறங்கினார் தேர் தீப்பற்றி எறிந்தது எரிந்தது தேர் மட்டுமல்ல அர்ஜுனனின் சிறுமையான எண்ணமும்தான் பின் கிருஷ்ணர் அர்ஜுனனை நோக்கி துரியோதனன் படைகள் பலம் மிக்க அஸ்திரங்களை மீது ஏவினர் நானும் உனது தேர்க்கொடியில் இருந்த அனுமனும் அஸ்திரங்கள் அனைத்தையும் தாங்கிக் கொண்டிருந்தோம் அனுமன் இப்போது சென்றுவிட்டான் நான் இறங்கிவிட்டேன் அஸ்திரங்களின் வீரிய சக்தியினால் தேர் எரிந்துவிட்டது என்று விளக்கினார் வள்ளுவர் சொல்வது போல் அர்ஜுனனிடம் குடிபுகுந்த புகுந்த சிறுமை எனும் தற்புகழ்ச்சி ஆணவத்தை இறைவன் நீக்கி அவனை ஆட்கொண்டார் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன் நெய்வையந்து